हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। ना अर्जुन पेस रहे टॉप 5 अमेजिंग फैक्ट्स पार्ट 1 தொடர்ந்து பார்ட் 2 தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வித் நோ ஃபர்தர் டியிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா இன்டர்நெட். நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு சொல் தான் இந்த இன்டர்நெட். இதைய இன்னொரு உலகம்னு கூட சொல்லாங்க. இந்த இன்டர்நெட் உலகத்தை எத்தனை பேர் சேர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 1000 பேர் இல்ல ஒரு 2000 பேர் இல்லைங்க, வெறும் 14 பேர் தான். ஆமாங்க, இந்த இன்டர்நெட் உலகத்தை வெறும் 14 பேர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த 14 பேர், 7 மெயின் 7 சப்ஸ்டூட். இவங்க எப்படி இன்டர்நெட் உலகத்தை ஆட்சி பண்ணுறாங்கன்னா 7 சீக்ரெட் கீஸ் மூலியமாக தான் இந்த இன்டர்நெட் உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? வாங்க அடுத்த ஃபேக்ட் என்னங்கிறத பார்க்கலாம். சார்லி சாப்ளின், இவரை தெரியாதவங்க இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. இவர் தான் ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனில் அதிக நேரம் ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கின ஒரே ஆக்டர். இதுதான் நீங்கள் ஃபேக்டர்னு கேட்டால் இல்லைங்க, இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இவர் ஊரில் சார்லி சாப்ளின் ஃபேன்ஸ் ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது, அதுக்கு இவரும் போகிறாரு. என்னவென்னா இவர் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக போகிறாரு, யாருக்குமே தெரியாமல் போகிறாரு. இவரும் அங்கே உள்ளே போய் சக பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆக்டிங், அதே மாதிரி அவரோட ஸ்கில்ஸ், டான்ஸிங் எல்லாத்தையுமே ஜட்ஜஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டில் அவருக்கே ஒரு ஷாக்காக இருக்குது. என்னென்னா இவர் தான் ஒரிஜினல் சார்லி சாப்ளின், பட் இவருக்கே தேர்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவரை காட்டிலும் பெஸ்ட் சார்லி சாப்ளின் மேலே ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. கேட்கறக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல? வாங்க அடுத்த ஃபேக்ட்ரில் போகலாம். பொதுவாக நமக்கு குளிரும்போது இப்படி கையை வாய்ப்பாக்கால் வச்சு நல்லா ஊதி நம்ம கையை சூடு பண்ணிப்போம். நல்லா வாயை திறந்து ஊதும்போது என்னன்னா சூடான காற்று வெளியே வரும், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவே நீங்கள் வாயை ஆஃப் க்ளோஸ் பண்ணி மெதுவாக ஊதி பாருங்களேன், இப்போ இந்த ஃபோட்டோவில் வர மாதிரி ஊதி பாருங்கள், கூலிங்கான காற்று தான் வெளியே வரும். ஊதி பாருங்கள், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு இது முன்னாடியே தெரியுங்கிறவங்க கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த ஃபேக்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் வயிறு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகிறாரு, அங்கே செக் பண்ணுறாங்க, பார்த்தா அவர் கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுங்கிறாங்க, ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் கிட்னிலேருந்து கல் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா 172155 கல் எடுத்திருக்காங்க. என்னடாவே சாப்பாட்டை சாப்பிட்றேன்னா கல்லை சாப்பிட்றேன்னா நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆள் தான், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர் தன்ராஜ் படிலி அப்படிங்கிற உடம்புலேருந்து 172155 கல் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. வாங்க அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கு என்னதுன்னா ஒரு பேண்டா. இதை வந்து ஜெயின்ட் பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆவரேஜ் ஹைட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன் ஸ்டாண்டிங் பொசிஷனில் 1.4 1.83 மீட்டர் வரைக்கும் வளரக்கூட இது. பட் இதோட குட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. பேண்டாவோட பிறந்த குட்டி இப்படி தான் இருக்கும். என்னடா பார்க்குறக்கு எலிக்குட்டி மாதிரி இருக்கு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இதுதான் பேண்டாவோட பிறந்த குட்டி. பேண்டாவோட பிறந்த குட்டி பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும், பார்க்குறக்கு எலிக்குட்டி மாதிரி அழகாக இருக்கும். இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15-30 வருஷம் வரைக்கும் வாழும். அவ்வளோதான் கைஸ், இன்னியோட வீடியோ எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அமேஸ் பண்ணியிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அமேஸ் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை பை ஃப்ரம் அர்ஜுன்.